நம்ம 11 அதுக்கப்புறம் 11 to 20 வரைக்கும் ஷார்ட்கட்டில் பார்த்தோம். ஓகேவா, தமிழ்நாடு எலெக்ஷன் ப்ராசஸ் வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23 வந்து ஜானகியோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 24லேருந்து கரண்ட்டாக வந்து பழனிசாமி அவர்கள் வரைக்கும் பார்க்க போகிறோம், 12:35 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே. அதாவது இப்போது ஜெயலலிதா, அதாவது 25ல சில்வர் அந்த வந்து எப்போவுமே நம்ம மறக்க மாட்டோம், 25, 50 அந்த மாதிரி. ஸோ சில்வர் ஜூப்ளி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ 25ல பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க, 25 சேமா ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள், ஒன்று விட்டால் கவனிங்க, 27 வந்து திருப்பவும் வந்து ஜெயலலிதா வராங்க, 29 வந்து திரும்பவும் ஜெயலலிதா வராங்க, 31 ஜெயலலிதா வராங்க, அதுக்கப்புறம் 33 ஜெயலலிதா வராங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் பழனிசாமி வராங்க, அதுக்கப்புறம் அவர்கள் இறந்துட்டனால பழனிசாமி அவர்கள் வராங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ ஒன்று விட்டு வர்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், 24 ஓகே கருணாநிதி வராரு, அப்புறம் 26 ஜெயலலிதா, அப்புறம் கருணாநிதி வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கருணாநிதி வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாருங்கள், பழனிசாமிக்கு முன்னாடி பாருங்கள் பன்னீர்செல்வம் அவர்கள், அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அவர்கள் வராங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் வந்து மூணும் பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு கருணாநிதி, ஒன்று விட்டு அப்படின்னு வரும். பட் அங்கே வந்து மாறி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ ரெண்டு கருணாநிதி, அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் வருது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருணாநிதி, அப்புறம் பன்னீர்செல்வம் அப்படின்ற வர மாதிரி இருக்குது. அதாவது இப்போ பாருங்க, கருணாநிதி கருணாநிதி வருதுங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி, அதுக்கப்புறம் கருணாநிதி வருதுங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அப்படின்னு வருதுங்களா, அப்புறம் கருணாநிதி அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பும் பன்னீர்செல்வம் அப்படின்னு வருது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, இந்த பன்னீர்செல்வம் வந்து இங்கே வந்திருந்ததுன்னா, இங்கே கருணா இங்கே வந்துட்டு இந்த கருணாநிதி இங்கே போயிருந்ததுன்னா மூணுமே கருணாநிதி அப்படின்ற மாதிரி வந்துடும். அதாவது ஒன்று கருணாநிதி, ரெண்டு கருணாநிதி, இங்கேயும் மூணு கருணாநிதியாக வந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் மட்டும் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறக்காது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி, இந்த இயர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இயர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மையோட போயாச்சு. ஸோ 2 இயர்ஸ் வந்து கருணாநிதி வந்து ஆட்சிக்கு வராரு. ஓகேங்களா, ஸோ 2 இயர்ஸ் வந்து ஆட்சிக்கு கருணாநிதி வராரு. ஃபஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வருவார். ஓகே, நான் கருணாநிதி அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2 இயர்ஸ் தான் அதுக்கப்புறம் ஆட்சி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துடுவார். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை, அவர் பேரை வந்து நிலைநிறுத்திட்டாங்க. ஃபுல்லாக ஒரு ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 இயர்ஸ் வந்து இங்கே ரூல் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, 5 இயர்ஸ் ரூல். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் வந்த உடனே 5 இயர்ஸ் ரூல் தான் அவங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால வந்து 2001 வந்து பன்னீர்செல்வம் வருவாங்க. ஓகேங்களா, பன்னீர்செல்வம் வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வருவாங்க. 4 இயர்ஸ் வந்து இவங்க திருப்ப ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து 5 இயர்ஸு. ஸோ இடையில பன்னீர்செல்வம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கருணாநிதி திரும்பவும் வராரு இல்லையா, ஸோ அவர் வந்து டோட்டலாக வந்து 5 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜெயலலிதா அவர்கள் வந்து வராங்க, 2011 ஜெயலலிதா அவர்கள் வராங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸு கேஸ் அந்த மாதிரி, ஸோ அதுவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மே 16, 2016, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 வந்து இறந்துடுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் பன்னீர்செல்வம் வராரு. பன்னீர்செல்வம் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் வராங்க, ப்ரெசண்ட்டாக இப்போ வந்து அவர் தொடர்றாரு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு மறக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 25 ஜெயலலிதா வராங்க, திரும்பவும் ஒரு விட்டு ஜெயலலிதா அவர்கள் வராங்க, லாஸ்ட் மட்டும் பழனிசாமி வராரு, இடையில ரெண்டு கருணாநிதி வராங்க, அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கருணாநிதி, ரெண்டு பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக லாஸ்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர்களாக யார் இருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஷார்ட்கட்டில் ஃபுல்லாக வந்து 2 ஸ்டோரியாக பார்த்தோம். ஓகேங்களா, கடவுள் இருக்கா குமாரன் ஒன்று, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வச்சு ஒன்று வந்து பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு
பார்க்கறதே வந்து புரியறதுக்கு தான். சும்மா வந்து பேரை சொல்லிட்டு இயர்ஸ் அதை மாதிரி சொல்லி போயிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் போய் தடுமாறிட்டு உட்காந்துட்டே இருக்கும், வந்து அடுத்த வருஷம் போகும். ஸோ வந்து பார்க்கும்போதே வந்து புரிஞ்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா எல்லாமே ஓகே ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்புராயிலு, சுப்புராயிலு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து சொல்கிறான் சென்னைக்கு போக போகிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவன் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கான், போகாதடா சென்னைக்கு கொரோனாலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். ஸோ அவன் சொல்கிறான், எந்த அப்பன் சூப்பன் வந்தாலும் எனக்கு எந்த நாட்டு ராஜா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? அப்பன் சூப்பன் வந்தாலும் எந்த நாட்டுக்கு ராஜா வந்தாலும். ஸோ பனகல் அப்படின்றது வந்து சென்னையில் இருக்க பனகல் பார்க். ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பனகல் பார்க். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ணுறாங்க, திரும்பவும் கேட்கல. ஸோ எந்த சுப்பம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன எந்த சாமி வந்து எதிர்த்தாலும் பரவாயில்ல, எந்த சுப்பம் எதிர்த்தாலும் பரவாயில்ல, எந்த சாமி எதிர்த்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த நாட்டுக்கு அதை ராஜராஜனே ராஜராசன் அப்படின்னு இருக்குங்களா, ஸோ ராசராசனே வந்து எதிர்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பொப்ளி ராஜா, அதுக்கப்புறம் பிடி ராஜன். ஓகேங்களா? ஓகே, சுப்பம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த சாமி வந்தாலும் பரவாயில்ல, ராசராசனே வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன், ரெட்டி கேவி ரெட்டி. ஓகே, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் போயிட்டு ராஜி, ஓகே ராஜியை போய் சென்னையில் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஐஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்புராயிலு நம்பர் ஒன். ஓகே, சென்னை மாகாணம்னு ஆகிட்டு முதல் சிஎம் ஆனது அவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர், அதை மறக்க முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுப்பீங்க, 1 இயர் தான் வந்து ஆட்சி புரியிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே மெய்யெழுத்துக்கள் இருக்குது இல்லையா, ஸோ அதை கட் பண்ணுங்கள். ஸோ பனகல் இதில் 3 இருக்குது, அதுக்கப்புறம் இதில் 2 இருக்குது ராஜான்றது. ஸோ 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை மறக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்புராயன். ஓகே, இதுலேயும் வந்து மெய்யெழுத்துக்கள் அடிங்க. ஸோ சுபரா 3 ஆச்சு, அதுக்கப்புறம் ரயா. ஓகேங்களா? ஸோ 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனுசாமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்கா, 3க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 3க்கு முன்னாடி 2, ஸோ 2, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போப்லி ராஜா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் அடிங்க. மெய்யெழுத்துக்கள் அடிச்சிங்கன்னா போப்பிலி. ஓகேங்களா? 3, அதுக்கப்புறம் ராஜா 2 இருக்குங்களா? ஸோ 5 இயர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசன் அப்படின்றது 1 இயர் தான் ஆண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட்டி அப்படிங்கிறது 1 இயர் தான் ஆண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி அப்படி அவர் வந்து 2 இயர்ஸ் வந்து ஆண்டுருக்காரு. இதில் வந்து இனிஷியல் சி இருக்குங்களா, ஸோ சி ராஜாஜி. சின்றது வந்து உங்களுக்கு ஏபிசி அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ சிக்கு முன்னாடி, அதாவது 3க்கு முன்னாடி வந்து 2 இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஸோ 3க்கு முன்னாடி எப்பவும் 2 இருக்கும் அப்படின்றத வந்து இந்த முதலமைச்சர் லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ திருப்பியும் வந்து ராஜாஜி ஒருவர், அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வந்து அவர், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ராஜாஜி ஒருவர், அங்கேயும் 2 இயர்ஸ் தான் வந்து அவரோட ஆட்சி காலமாக இருக்கும். ஓகே, இதோடு பார்த்தீங்கன்னா சிஎம் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாகாணம், சுதந்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியும் வந்த பிறகும் உள்ள ப்ரெசண்ட் வரைக்கும் இருக்க நம்ம சிஎம் லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இதோட திருப்பி ஷார்ட்கட்டை வந்து போட்டாச்சு. ஸோ பார்க்கணும்னு நினச்சவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.